தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் மாவட்ட செயலாளர் முகமது அலி ஜின்னா, டிஏஎம்எஸ்ஏ வேளாண்மைத்துறை சங்க மாநில செயலாளர் முருகன், வணிக வரி பணியாளர் சங்க புறநகர் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன், பட்டு வளர்ச்சித்துறை மாநில செயலாளர் விஸ்வநாதன், தமிழ்நாடு அரசினர் தொழில் பயிற்சி அலுவலர் சங்க மண்டல செயலாளர் உடையாளி ஆகியோர் முன்னிலையில் ஒருங்கிணைந்த மனிதவள மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஆன்லைன் மூலம் ஊதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதில் பெரும் குளறுபடி நடைபெற்றுள்ளதாகவும் இதனை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வணிக வரி பணியாளர் சங்க மாவட்ட நிர்வாகி கணேசன், கருவூலகத்துறை மாவட்ட நிர்வாகி மீரான் மைதீன் ஆகியோர் கண்டன உரையாற்ற, தேனி கிழக்கு கிளை நிர்வாகி முத்துப்பாண்டி நன்றி கூற, இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசிற்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர்.